ஆமாங்க, பத்து நாடா தொடர்ந்து வர்றேன், 500 ரூபாய் தர்றாங்க என ஒரு மூதாட்டி உளற அருகில் இருந்த பெண்கள் அந்த பாட்டியை பேச விடாமல் கிள்ளிக்கொண்டே தடுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அங்கிருந்த ஒருவர் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவின் கையை முறுக்கி வீடியோவை எடுக்க விடாமல் தடுக்கும் வகையில் தாக்க தொடங்கினர். இதுவரைக்கும் 10,000 கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் 10,000? எல்லாரும் சேர்ந்தா ஒரு கட்சி. எந்த கட்சி? கை கை. உங்களுக்கு எவ்வளவு பணம் சார் வந்திருக்கு? உங்களுக்கு ஒரு 10,000 வந்திருக்கு சார். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டுமே 10,000 வந்திருக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்து மட்டுமே ஒரு ஆளுக்கு 10,000 வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இன்னைக்கு ஒரு செய்தி நிறுவனம் அங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க, ஈரோடு கிழக்குல. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட, உன்னை வச்சு அடிப்பான். கோபி சார், கோபி எப்படி எப்படி போயிட்டு இருக்காங்க, என்ன நிலவரத்துல இருக்கு கோபி, என்ன மாதிரி நிலவரங்கள் நிலவிட்டு இருக்கு? என்ன சந்திர வந்து போட்டாடு, அதான் பாருங்க சும்மா வந்து இப்பெல்லாம் காசு 2,000 ரூபாய் பயந்த வச்சு சத்தியம் பண்ணிக்கிற மாட்டிக்கிட்டு ஓட்ட போட்டுறத சாமி குத்தம் ஆயிரும். மக்கள் வந்து ஒரு மாட்டு ஆட்டு மந்தை மாதிரி அடைச்சி வைக்கப்படுறாங்க அப்படின்ற செய்தி வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களையும், அந்த நாய் குடுக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது, என்ன பொழப்பா இது. காலையிலே கூட்டு போயிடுறாங்க, ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க, காசு குத்துறாங்க, சாப்பாடு போட்டுறாங்க, சாயந்தரம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு இல்லையா? இந்த ஊடகம் வந்து லைவாவே போயிட்டாங்க. என்ன தரையில பேசலாம், தரையில வருது லைவ் இல்லையே, கொஞ்சம் டிலே போயிட்டாங்க. ஆமா, லைவ் போட்டுக்கிட்டே நேரா போறாங்க உள்ள. இதுதாங்க அந்த இடம், மக்கள் வந்து அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப மக்கள் கிட்டே கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேக்குறாங்க. தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து மக்களை அடைத்து வைத்துள்ளதாக தகவல் அறிந்து அங்கு சென்ற செய்தியாளர் ராஜேஷிடம், ஆமாங்க 10 நாளா தொடர்ந்து வர்றேன், 500 ரூபாய் தர்றாங்க என ஒரு மூதாட்டி உளற. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றவங்களை ஜாமான் சாட்டுல வேலை நிறுத்தி வைக்கிறேன், நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. சோதனை மேல் சோதனை போதுமடா, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. அருகில் இருந்த பெண்கள் அந்த பாட்டியை பேச விடாமல் கிள்ளிக்கொண்டே தடுத்தனர். நீங்க வேணாம்னாலும் சொல்லுங்க சார். அப்ப சொல்லுடா. அட, இதுல என்ன சார் இருக்கு, அவன் சொன்னதை பூரா சொல்லாம இருப்பானா சார், ஒண்ணு விடாம பூராதுன்னு சொல்றேன் சார். வேலைக்கு போயிருவோம் காலையில, ஒரு நேரம் தான் வரலாம். மூதாட்டி உண்மையை உளர அலாச்சான மற்ற பெண்கள், ஆஹா சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தவனா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா, ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. செய்தியாளரை சூழ்ந்து கொண்டு பணம் வாங்கவில்லை என ஆவேசமாக கூறிக்கொண்டிருந்தனர். அவர்களிடம் செய்தியாளர் ராஜேஷ் கிடுக்குப்படி கேள்விகளை கேட்க, லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது, வீக்னஸ் வெளியே போனதுனால வீராப்பு தேவையில்லை, நீ யாராவது எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணுங்க, வீடியோ படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா, பதிலளிக்க முடியாமல் திணற தொடங்கினர். இதனால் ஆத்திரமடைந்த அங்கிருந்த ஒருவர் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவின் கையை முறுக்கி வீடியோவை எடுக்க விடாமல் தடுக்கும் வகையில் தாக்க தொடங்கினார். ஏ, அது வந்து காரி துப்பிடுவாங்கயா. ஒரு பாட்டிமாட கேக்குறாங்க, பாட்டிமா எப்ப வருவீங்க? காலையில வந்துட்டேன்ப்பா. காலையில வந்துருவீங்களா? சாயந்தரம் இங்க விட மாட்டாங்களா? இல்ல, பிரச்சாரத்துக்கு போவோம், சாப்பிட கொடுப்பாங்க, திரும்ப இங்க வருவோம், திரும்ப காசு கொடுப்பாங்க, வீட்டு போயிடும். மேக்ஸிமம் இங்கதான் இருக்கீங்க? மேக்ஸ் இல்ல தம்பி, இங்க மட்டும் தான் இருக்கும், இங்க மட்டும் தான் இருக்கு. சங்கீத ஸ்வரங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன்.
இப்படி அந்த பாட்டிமா வந்து சொல்ல சொல்ல அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் உஷாராகிறாங்க. ஐயோ என்ன பாட்டிமா எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு, ஏங்க ஏங்க என்னங்க படம் பிடிக்கிறீங்க, அந்த பாட்டிமாவுக்கே வந்து கொஞ்சம் வயசானவங்க அவங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் போட்டுறாதீங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க இருக்கு, அப்போ இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் வந்து உணர்வான தான் வரோம். இங்கே உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. அடைத்து வைக்கப்படுறாங்க அப்படின்றது அந்த வீடியோ மூலமாக தெரிய வருது. ஏன்னால் எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது, அதற்கு அவ்வளவு துணிவு இல்லை, அச்சம் இருக்குது ஆட்சியாளர்களுக்கு, அது அஞ்சுது. ஒரு ஊடகம் என்பது அறம் சார்ந்து இயங்கணும், துணிந்து இருக்கணும், நல்ல வீரம் இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும்தான் இருக்கு, பாடியில் எதிர்பார்க்காத. நாலாவது, அதை துணிந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தது தம்பி ராஜேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவர் ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவன் மூத்திரத்த குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அவரை தாக்கியது கொடுஞ்செயல். கேமராமேனை ஏன் அடிக்கிறீங்க என கேள்வி கேட்ட செய்தியாளரையும் அவர்கள் அடிக்க பாய்ந்தனர். ஏன்னா அன்றைக்கு சட்டசபைக்குல என் சட்டையை கிழிச்சு இப்படி திறந்து விட்டுட்டு அப்படியே ஏதோ வாழைப்பட்டையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போனாருங்க. அப்ப எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கமாடல உனக்கு. இன்னொரு பக்கம் அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்னொரு தட்டை போய் பேட்டி எடுக்கிறாங்க ஊடகம். காசு கொடுக்குறாங்களா, எவ்வளவு தராங்க? இது வரைக்கும் 10,000 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 10,000? எல்லாரும் சேர்ந்தா ஒரு கட்சி. எந்த கட்சி? கை கை. உங்களுக்கு எவ்வளவு பணம் சார் வந்திருக்கு? எங்களுக்கு ஒரு 10,000 வந்திருக்கு சார். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டுமே 10,000 வந்திருக்கு? அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்து மட்டுமே ஒரு ஆளுக்கு 10,000 வந்திருக்கு. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சு. இப்போது இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. சாக்கடை என்று தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? இடைத்தேர்தலை பொறுத்தவரை நியாயமாக நடக்காது. குட்டியடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதரா? இப்போ உனக்கு சீரியஸ் டைம் தான். மத்த வேலைக்கெல்லாம் போகாம இந்த வந்து கூட்டத்துக்கு போறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க அங்க போய் உட்கார்றதா இருக்கட்டும், ஏன்னா காலம் போல இங்க கிடைக்கும். இது என்னது, சும்மா நடந்தா காசு தராங்க? என்ன தம்பி நடக்கவே அறுபத்தி என்ன கூலி தராங்க? நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன். ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே, அப்படி இருந்தேன்னா இழிச்சவா பையன்று வாங்க. உன்னே எப்படி இழிச்ச வாயன்று வாங்க? எலக்ஷன் முடிஞ்சோடனே வேலையை பார்த்துட்டு போகலாம். இப்ப அந்த இடத்த போற இந்திய காரத்து மூலம் சரி நடிகர் ரோபோ சங்கர் வீட்டில் 2 கிளிகளை கூண்டில் அடைத்து வைத்தார் என்பதற்காக வனத்துறையினர் 2.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றனர். ஈரோட்டில் மனிதர்களை அடைத்து வைத்துள்ளவர்களுக்கு 8.5 லட்சம் அபராதம் விதிக்க போகிறார்கள் என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.